தைரியமான கான்செப்ட். உண்மையிலேயே ஒரு நல்ல படம். ஆக்சுவலா வந்து நான் எந்த ஐடியாவுமே இல்லாம தான் வந்தேன். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. மிகப்பெரிய தைரியம், தைரியத்தோட தெரிஞ்சிருக்காரு. இந்த அளவுக்கு இன்னும் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. கான்செப்ட் சூப்பரா இருந்துச்சு. அதான் சார், தலித்து மக்கள் ஒடுக்கப்படுவதையும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு உண்டான கொடுமைகளையும் நேச்சுரலா இயற்கையா வந்து எடுத்து காட்டுறாங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் படம் நிறைய வரணும். உண்மையில இப்படி ஒரு விஷயம் நடக்குது தலைவர்களுக்குங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மக்கள் இதை படத்தை ஓட வைக்கணும் போதா மெயின். இப்படி படங்கள் தான் ஓடணும். நல்லா இருந்துச்சு சார் படம். பரவாயில்ல சார், ஒரு டிஃப்ரெண்டான மூவி. உண்மையிலேயே வந்து ரியலா ஒரு தலித் மக்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. ஒரு நல்ல நேச்சுரலா இருந்துச்சு சார். எல்லா ஆக்டிங் எல்லாமே நேச்சுரலா இருந்துச்சு. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா கதைக்குள்ளேயே போன மாதிரி நேச்சுரா இருந்துச்சு ஆக்டிங். அதான் சார், தலித்து மக்கள் ஒடுக்கப்படுவதையும் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கு உண்டான கொடுமைகளையும் நேச்சுரலாக இயற்கையாக வந்து எடுத்து காட்டுறாங்க. ஏன்னா உண்மையாக அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா? அவங்க கிராமத்தில் காமிச்சது எல்லாம் உண்மையான கதைகள் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சுதந்திரமாக இயங்க முடியல. ஸோ அந்த அதிகாரத்தை வந்து அவங்களால பயன்படுத்த முடியல. அதை வந்து இயற்கையாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. சாரோட மூவி தான் எடுத்து பாக்குறதுக்காக நாங்கள் வர்றதுக்காக காத்துட்ருக்கோம். பிக் பாஸ்ல வர போறாங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக வந்து நான் எந்த ஐடியாவுமே இல்லாம தான் வந்தேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டியே பிளேஸ் பண்ணிருக்காங்க படத்துல வந்து ரொம்ப சூப்பர். சசிகுமார் சார், ஸ்டாலின் ப்ரோ எல்லாருக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது இன்னும் நல்லா ரீச் ஆகும். ஏன்னா வெறும் இந்த குத்து டான்ஸ் ஒரு ஃபைட்டை வச்சு படத்தை முடிக்காம விஷுவலா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்த படமாக்கும் போது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அவேர்னஸ் படம் நிறைய வரணும். சொல்லுங்க, உங்களோட இப்படி நீங்க தான் நடிச்சிருக்கீங்க. இருந்தாலும் சசிகுமார் கூட நடிச்சிருக்கீங்க. சசிகுமாரோட ப்ரீவியஸ் படம்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல இருந்து இந்த படத்துல என்ன டிஃப்ரெண்டா உங்களுக்கு தெரிஞ்சு? ப்ரீவியஸ் படங்களில் வந்துட்டு ஒரு ஹீரோவாக இருப்பார். இதில் வந்து கதையின் நாயகனாக எடுத்திருக்காரு. இந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு இந்த கேரக்டர் பண்ணுனா இதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது பிரதிபலிக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. இது பிரதிபலிச்சிருக்கு படத்தில். தமிழ் படத்தில் நல்ல படங்கள் வருது, ஆனால் மக்களுக்கு அந்தளவுக்கு போய் சேரதில்ல. அதை பற்றி எதுவும் அதான் மலையாள படங்களுக்கு வந்து எப்பவுமே இயற்கையாக இருக்கும். ரொம்ப ஒரு வாழ்வியலாக இருக்கும். அந்த வாழ்வியலை வந்து தமிழ் படங்கள் இப்போ வந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த படங்கள் லிஸ்ட்டில் இதுவும் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிக்கும். இது வந்து கமர்ஷியல் இருக்கு உள்ள, ஆனால் வாழ்வியல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிமேலே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த காட்டுறாங்க. உண்மைக்கு நிதர்சனமாக பாடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே இருக்க ஒவ்வொரு கேரக்டர் மட்டும் ஊரில் உள்ள மக்கள், அதனால் வந்து ரொம்ப யதார்த்தமாக அமைஞ்சிருக்கு. தைரியமான கான்செப்ட். ஏன்னா இப்ப வர்ற ஜெனரேஷன் வந்து நிறைய நம்ம சேஞ்ச் ஆகணும். என்னதான் வந்து காலகட்டத்தில் வந்து நிறைய மாற்றம் இருந்தாலும் இதை போல்டா சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைட்டிலே வந்து உண்மையில் அவரை பாராட்டணும் டைரக்டர் சாரை. ஸோ சூப்பர் படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். உண்மையில இப்படி ஒரு விஷயம் நடக்குது தலைவர்களுக்குங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஊராட்சி மன்றத்தில் வந்து இப்போ நம்ம கேள்விப்பட்டோம், நம்ம சிட்டியில் இருந்த கிராமத்தில் நடக்கிற ஊராட்சி மன்றத்தோட இது தெரியாது இல்லையா? அதை டீடைல காமிச்சிருந்தாங்களா? சூப்பராக காமிச்சிருந்தாங்க. இவ்வளோ நடக்குதுன்றதே கிளியராக இருந்துச்சு. ஸோ இதில் நடித்தவங்க எல்லாருமே சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் டைரக்டரு வாங்க இந்த மாதிரி நிகழ்வு எதுவும் நடக்கலையா, உங்கள் கையை பிடிச்சி கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னாரு. கையை பிடிச்சாலும் கூட்டிகிட்டு போகல, படத்துக்குள்ளே மொத்தமாகவே கூட்டு போயிட்டாரு. உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு இன்னும் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது படம் வந்து. அதாவது சசிகுமார் படம் மாதிரி இல்லை, சசிகுமார் நடிப்பாக இருக்குது. நல்ல நடிப்பு அவருக்கு. உண்மையிலே அருமையான படம், எல்லோரும் வந்து பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்கு ஒரு கிராமத்தில் எப்படி தாத்தப்பட்டவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அவங்கள பற்றி படம் இருந்துச்சு. படம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு எமோஷனல் டச் பண்ணிட்டான் கடைசி வரைக்கும். ஒரு நல்ல படம். இவர் ஸ்டாலினோட ஆக்டிங் பக்காவாக இருந்துச்சு. படம் முழுக்க வர்றாரு. ஒரு சுப்பிரமணியத்துக்கு அப்புறம் சசிகுமாரோட சாரோட படம் இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க. நல்ல படம் பாரு. இது மக்கள் இதை படத்தை ஓட வைக்கணும் போதா மெயின். இப்படி படங்கள் தான் ஓடணும். நல்ல படங்கள்லாம் ஓடுது. நல்ல கதை இருக்கு. நல்லா ஓடணும். வாழ்த்துக்கள். நல்லா இருந்துச்சு படம். என்ன பிடிச்சிருந்துச்சு படத்தில்? சசிகுமார் கான்செப்ட் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சசிகுமார் இதுக்கு முன்னாடி நடிச்சதுக்கு இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? ரியாலிட்டியாக இருக்கும் அந்த படம் நமக்கு. சசிகுமாருக்கு வந்து கேரக்டர் ரோல் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாலின் அண்ணன் நல்லா நடிச்சிருக்காப்புல. ஸ்டாலின் அண்ணன் வந்து ஒரு 10 படம் பண்ண மாதிரி என்ன நடிப்பு நல்லாயிருக்கு. அவர் என்ன வல்மேல் வாழ்த்துக்கள் அவருக்கு. டைரக்டர் இரா சரண் வந்து உண்மையாக, அதாவது தைரியம் அவனுக்கு மிகப்பெரிய தைரியம். அவன் தைரியத்தோட தெரிஞ்சிருக்காரு. சசிகுமார் அண்ணன் வந்து இதில் வந்து வாழ்ந்துருக்காரு.
நம்ம நண்பர் கேரக்டராக வந்திருக்காரு. நம்ம நண்பர் ஸ்டாலின் பிரதர் வந்து உண்மைக்குமே ஒரு சின்ன சின்ன ரோல் வந்திருக்கிறாரு, ஃபுல் படம் வந்திருக்காரு. அவர் அட்டகாசமாக நடிச்சிருக்காரு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என் நண்பர் வந்து வளர்கிறதுக்கு சிறந்த வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார், படம் பாருங்கள்.